Hi friends, welcome to SMS Family Vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன குக்க பண்ண போறோம்னா சாண்ட்விச் செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன். ரெண்டு ஆனியன் குட்டி குட்டி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு அதுல ஆனியன் போட்டு வணக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு வணக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் வணக்கிட்டு இருக்கேன் friends. அப்புறம் ரெண்டு கேரட் எடுத்து கிரேட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நம்ம வெஜிடபிள்ஸாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாண்ட்விச்சில் போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கும் எந்திரிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கேரட்டை கேப்சிகம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு ஸ்லைஸ் ரெட் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட் எடுத்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் இது கூடயே நல்லா வணங்கி வரணும். நல்லா வேகட்டும். கேரட்டை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் அப்படியே சுருங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. முக்கால் கப் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள். அடுத்து ப்ரெட்டில் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்லேயே செஞ்ச பட்டர். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டர் எப்படி செய்யணும், நெய் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் போடுறேன். பட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடணும். இப்போ அதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெட்லேயும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணிக்கலாம். பை த வே இங்கே வந்து நம்ம போட்டு வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சுருங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேப்சிகம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட இதுவும் நல்லா வெந்து வரணும். முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா திருப்பியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்படின்னா நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்தது கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய சாண்ட்விச்சுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட்டை அதை எடுத்து ஸ்டஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து அதில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.